நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர்தான் அந்த 35 வயது பெண். அதே மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நபருடன் 2006 ஆண்டு அந்த பெண்ணுக்கு திருமணமானது. இந்த தம்பதிகளுக்கு 12 வயதில் ஒரு மகனும் உள்ளார். சென்னையில் வசித்து வந்த தம்பதி இணைந்து ஃபைனான்ஸ் மற்றும் கட்டிடம் கட்டித்தரும் ஒப்பந்த தொழிலில் ஆகியவற்றிலும் மேற்கொண்டு வந்தனர். மகனின் பள்ளி ஆசிரியருடன் கணவருக்கு கள்ள தொடர்பு இருப்பதாக அறிந்த அந்த பெண் விவாகரத்து பெற்று மகனுடன் தனியாக வசித்து வந்தார். அதே நேரம் அந்த பெண்ணும் அவரது கணவரும் தொழில் ரீதியாக தொடர்ந்து தொடர்பில் இருந்தும் வந்துள்ளனர். அப்போது ஆந்திர மாநிலம் நெல்லூர் பாளையம் சந்திரபாடியம் என்ற பகுதியில் நடைபெற்ற கட்டிடப்பணி தொடர்பாக சீனிவாச ரெட்டி என்பவருடன் பெண்ணின் கணவருக்கு நட்பு ஏற்பட்டது. அவருடன் நட்பாக பழகிய சீனிவாச ரெட்டி குடும்ப விவரங்களை தெரிந்து கொண்டு இருவரையும் சேர்த்து வைப்பதாக கூறி அந்த பெண்ணிடம் பேச்சு கொடுத்து பழகியும் உள்ளார். இதனிடையேதான் பள்ளி ஆசிரியை ஆந்திரா வரை வந்து பெண்ணின் கணவருடன் சந்தித்து சென்றதால் கணவருடன் சேர அந்த பெண் மீண்டும் மறுத்துவிட்டார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட சீனிவாச ரெட்டி தானும் மனைவி விவாகரத்து செய்து தனியாக வாழ்வதால் திருமணம் செய்ய விரும்புவதாகவும் தெரிவித்தார். பெண்ணும் சம்மதிக்கவே 2018 ஆண்டு இருவருக்கும் திருமணமும் ஆனது. வரதட்சணையாக 90 சவரன் நகை போட்டு பெற்றோர் முன்னிலையில் திருமணமும் செய்தும் கொண்டுள்ளனர். இருவரும் திருவொற்றியூரில் வசித்தபோது அரிசி வியாபாரத்திற்கு பணம் வேண்டுமென சிறுக சிறுக மீனாவிடம் இருந்து 14 லட்ச ரூபாய் வாங்கியுள்ளார் சீனிவாச ரெட்டி. இதற்கிடையே மீனா கருவுறவே சீனிவாச ரெட்டி அதை பல காரணங்கள் கூறி கலைக்கும்படியும் செய்துவிட்டார். கடந்த 2 மாதங்களாகவே சீனிவாசன் வீட்டில் தங்காமல் வெளியூரிலேயே இருந்து வந்ததால் அந்த பெண்ணுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. பெண்ணின் தீவிர விசாரணையில் சீனிவாச ரெட்டி சென்னை மாதவரத்தில் தன் முதல் மனைவியான பத்மாவதி, தாயான சந்திரகலா மற்றும் உடன் பிறந்த சகோதரரான கிஷோர் ஆகியோருடன் வசித்து வந்ததும் தெரிய வந்தது. விவாகரத்து பெற்றுவிட்டதாக கூறி தன்னை திருமணம் செய்து ஏமாற்றி விட்டதாக அந்த பெண் சீனிவாச ரெட்டியிடம் கேட்க தகராறும் ஏற்பட்டது. வாங்கிய பணத்தையும் நகையையும் திருப்பித் தரும்படி அந்த பெண் கேட்க சீனிவாச ரெட்டி தலைமறைவாகிவிட்டார். சீனிவாச ரெட்டியின் தாயான சந்திரகலா அந்த பெண்ணை வீட்டிற்கு வரும்படி அழைத்து பேச்சுவார்த்தையும் நடத்தியுள்ளார். முதல் மனைவியான பத்மாவதி விலக வேண்டுமானால் 8 லட்ச ரூபாய் வேண்டுமென சந்திரகலா பேசியுள்ளார். கணவர் தனக்கு வேண்டுமென்ற விருப்பத்தில் இருந்த அந்த பெண்ணும் 6 லட்ச ரூபாயை உடனடியாக கொடுத்தும் உள்ளார். இதற்கிடையே 2 நாட்கள் சந்திரகலாவுடன் அந்த பெண் தங்கியிருந்த போது அவர் குளிப்பதை சீனிவாச ரெட்டியின் தம்பியான கிஷோர் மறைந்திருந்து வீடியோவாக எடுத்துள்ளார். அந்த பெண் தனது வீட்டிற்கு சென்ற பின்பு அவரது வாட்ஸ்அப் பெண்ணிற்கு வீடியோவின் ஸ்கிரீன்ஷாட்டை அனுப்பி அதை வெளியிடாமல் இருக்க நகை பணம் கேட்டு மிரட்டியுள்ளார் கிஷோர். அதிர்ச்சியடைந்த அந்த பெண் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு காவல்துறை ஆணையரான ஜெயலட்சுமியிடம் புகாரும் அளித்தார். அந்த புகார் மாதவரம் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டு போலீசாரின் தீவிர விசாரணைக்கு பின் வழக்கு பதிவு செய்து கிஷோர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சீனிவாச ரெட்டி மீது திருப்பதி, நெல்லூர், உதயகிரி, ஓங்கோல், வீச்சம்பூர் காவல் நிலையங்களில் பாலியல் தொழில், பாலியல் வன்கொடுமை, கொலை முயற்சி உள்ளிட்ட 20-க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளதும் தெரியவந்தது. மாதவரம் காவல் நிலையத்தில் சீனிவாச ரெட்டி, அவரது மனைவியான பத்மாவதி, தாயான சந்திரகலா, தம்பியான கிஷோர் ஆகியோர் ஒட்டுமொத்த குடும்பத்தின் மீது அவரது தந்தையை கொலை செய்ய முயன்ற வழக்கும் நிலுவையில் உள்ளது. அதில் மொத்த குடும்பமே கைதாகி ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். சீனிவாச ரெட்டியின் தம்பியான கிஷோர் மீது மாதவரம், கொத்தவடிச்சாவடி, ஆந்திராவின் ஓங்கோல் காவல் நிலையங்களிலும் கொலை முயற்சி உள்ளிட்ட 10-க்கும் மேற்பட்ட வழக்குகளும் உள்ளன. தலைமறைவாக உள்ள சீனிவாச ரெட்டி, முதல் மனைவியான பத்மாவதி, தாயான சந்திரகலா ஆகியோரை காவல்துறையினர் தேடியும் வருகிறார்கள். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.